இஸ்ரேல் காசா மோதல் தொடர்பான சமீபத்திய நிகழ்வுகளில் இஸ்ரேலிய அதிகாரி சாச்சி ஹனேக்பி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீர் மற்றும் கழிவுநீர் சேவைகளுக்கு எரிபொருள் அனுமதிக்கப்படும் என்று அறிவித்தார் அமெரிக்கா கோரிக்கைக்குப் பிறகு இஸ்ரேல் இந்த முடிவை அறிவித்தது உக்ரைன் ரஷ்யா மோதல் இன்னும் உலகளவில் கவலை கொள்ளும் பிரச்சினையாக நீடிக்கிறது பெரும்பாலான ரஷ்யர்கள் போரை ஆதரிப்பதாக சமீபத்திய கணக்கெடுப்பு காட்டுகிறது பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் அண்மையில் யுக்ரைன் கீவ் நகருக்கு சென்றிருந்தார் அவரது வருகை உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடர்ச்சியான கவனத்தை உலக நாடுகள் இன்னும் கவனித்துக் கொண்டிருப்பதை காட்டுகிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் அறுநூற்று இரண்டு நாட்கள் மேல் நீடிக்கிறது உக்ரைனில் உள்ள செலிடோவ் நகரில் ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் நாலு பேர் உயிரிழந்தனர் சிவில் மோசடி வழக்கு விசாரணையில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான தடை உத்தரவை நியூயார்க் நீதிமன்றம் நீக்கியது சமூக ஊடகங்களில் நீதிமன்ற எழுத்தரை ட்ரம்ப் விமர்சித்ததை அடுத்து ஊழியர்கள் குறித்து கருத்து தெரிவிக்க கடந்த மாதம் தடை விதித்தது இந்த உத்தரவை மீறியதற்காக ட்ரம்ப்புக்கு பதினைந்தாயிரம் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி தடை உத்தரவை இடைநீக்கம் செய்துள்ளார்